தென்காசி மக்களவைத் தொகுதியில் பணம் பட்டுப்பாடா இல்லாமல் ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது என அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி பெருமிதம் கொண்டார். தென்காசி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வேட்பாளராக போட்டியிட்டார். தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தென்காசி மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக நான் களம் இறங்கிய நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெறும் என கருத்துக்கள் நிலவி வந்தது. ஆனால் குண்டூசி அளவில் கூட எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. அந்த வகையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் காவல்துறையினர் அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். ஒரு சிறிய அளவு குண்டூசி மணி அளவு கூட பிரச்சனை இல்லாமல் இந்த தேர்தலை நடத்தி காட்டியிருக்கிறோம். இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் அலுவலர், அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர், மாவட்ட ஆட்சியராக கூடியவர் அவருக்கும், அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், நான் தொடர்ந்து அரசியலில் வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்து வாக்கு வாங்குகின்ற கலாச்சாரம் போக வேண்டும். அது தமிழ் சமுதாயத்தில் எப்படியோ வேரூன்றி விட்டது. அது என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. என்று சொன்னால், ஒரு சரியான மக்களுடைய பிரதிநிதிகள் சரியாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆளாகாமல் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பல கோடி ரூபாயை வந்து தேர்தலுக்காகவே செலவழித்து விட்ட பிறகு, அவர்கள் கடனாளிகள் ஆன பிறகு, அவர்களால் மக்கள் தொண்டை சரியாக ஆற்ற முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.